கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பெரிய வியாழன் மாலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதற்கு ஆரம்பமாய் நம் யாவரும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் வண்ணமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான இந்த பெரிய வியாழன் மாலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பாவத்தில் இருந்த எங்களை மீட்டெடுப்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உம்மையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பதற்கு அடையாளமாக நீர் ஒப்புக் கொடுத்தீரே. அந்த சிலுவிலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி. ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பை அந்த சிலுவையின் பாடுகளை இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களாக கிறிஸ்துவின் அவயங்களாக நாங்கள் ஒன்றிணைந்து அவை நினைவு கூறும்படியாய் அதை அனுசரிக்கும்படியாய் என் தேவன் நீர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திற்கு அடையாளமான இந்த அப்பத்தையும் உம்முடைய ரத்தத்திற்கு அடையாளமான இந்த திராட்சை ரசத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஏதுவாய் உம்முடைய நித்திய ஜீவனிலே நாங்கள் உம்மோடு பிரவேசிப்பதற்கு ஏதுவாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் சத்தியத்தை நீர் எங்களுக்கு திருப்தியாய் என் தேவன் நீர் தரும்படியாய் உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ என் தேவன் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் தியானிக்கிற வேத பகுதி ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த சாக்கிரமத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் எல்லா துதிகளை ஒவ்வொருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பவதோஷம் நீங்க நம்பினீர்களா பட்டுக்கூட்டின் ரத்தத்தினால் பசில்லா மணவாளன் வர கடிப்பீர்கள்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 26 அதிகாரம் 17 வசனம் முதல் 30 வசனங்கள் வரை. மத்தேயு 26 அதிகாரம் 17 வசனம் முதல். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடு கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பது. கர்த்தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Thank you.
பிரியமானவர்களே, இந்த பெரிய வியாழக்கிழமை ஆராதனையிலே நாம் ஒருவேளை திருச்சபையின் வளாகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் கூடி வர முடியவில்லை. ஆனால் நாம் இருக்கிற இடங்களிலே பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை எவ்வளவாக நேசித்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை ஆராதிப்பதற்கு அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் எவ்வளவாக நம்மை நேசித்தார், இங்கு நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த பிட்கப்பட்ட அப்பம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக பிட்க கொடுத்ததை உணர்த்துகிறது. இங்கே இருக்கின்றதான திராட்சை ரசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டதை நமக்கு உணர்த்துகிறது. ஒருவேளை இந்த மிக முக்கியமான நாளிலே நாம் கர்த்தருடைய பந்தயிலே சேர முடியவில்லை, ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். இந்த சிந்தையோடு இந்த ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஊரடங்கு நாட்கள் முடிந்ததற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதற்கு விரும்புகிறோம். பரலோகத்தின் தேவன் அதற்கென்று நமக்கு கிருபையை தருவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி நமக்கு வாசிக்கப்பட்டது. இதற்குரிய தலைப்பு கர்த்தருடன் ரா விருந்து. இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் அந்த கடைசி நாளிலே இரவு வேளையிலே அவரோடு பந்தியில் இருப்போம் என்றால் அவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை உணர்த்துவார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம், இதை கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பார்க்கலாமே. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம வந்து என்ன யோசிக்கலாம் அப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நாளைய தினத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் நாளைய தினத்திலே மரிக்க போகிறேன் என்றால் இன்று இரவிலே நான் என்ன காரியத்தை செய்து கொண்டிருப்பேன், வழக்கம் போல நடக்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பேனா, அல்லது ஒருவேளை வாழ்க்கையில மிக மிக எது முக்கியமோ யார் முக்கியமோ அவர்களோடு நான் நேரத்தை செலவழிப்பேனா? இயேசு கிறிஸ்து இன்னமும் சில மணி நேரங்களிலே அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கவிருக்கிறார். இங்கு இருக்கிற பிட்கப்பட்ட அப்பமும் இங்கு இருக்கிற திராட்சை ரசமும் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தை புதிய உடன்படிக்கையை நமக்கு உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் வந்துவிட்டது, வேளை வந்துவிட்டது என்று அறிந்தும் தன்னுடைய சீடர்களோடு தாம் கடைசி வரைக்கும் நேசித்த அன்பு கூர்ந்த தம்முடைய சீடர்களோடு அவர் பந்து இருக்க பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஓகே, இது மற்றொரு ரா விருந்து பஸ்கா பண்டிகையின் விருந்து என்று அல்ல. ஏனென்றால் இந்த கடைசி ரா போஜனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அதை மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கி விற்கப்படுகிற அப்பம் சிந்தப்படுகிற ரத்தம் இது எது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக நான் விற்கப்படுவதற்கு கொடுக்கிறேன்,
என்னுடைய ரத்தத்தை நான் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்துகிறேன் என்ற தெளிவான போதனையை இங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி அல்லது நற்கருணை அல்லது ராப்போஜனம் என்று நாம் இவற்றை அழைக்கிறோமே, இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சில சத்தியங்களை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தருடைய பந்தி இந்த ராப்போஜனம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், எல்லா சூழ்நிலையிலும் நான் ராஜரீகம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை கூறுவதை உணர்த்துகிறது. இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 26வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 19வது வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான இடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 13வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், தன்னுடைய வேளை வந்தது என்று அவர் அறிந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த டிவைன் டைம் டேபிள் என்று சொல்லுகிறோமே, பரலோகத்தின் ஆண்டவருடைய கால அட்டவணையிலே தன்னுடைய நேரம் மிக தெளிவாக வந்துவிட்டது என்பதை அறிந்த ஆண்டவர் கடைசி இருக்கிற சில மணி நேரத்தில் அவசரமாக அங்குமிங்கும் செல்வதை, எதையாகிலும் காரியங்களை செய்வதோ என்று இல்லாமல், எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளாக கொண்டவராக அவர் தன்னுடைய சீடர்களோடு இந்த பஸ்கா விருந்திலே பங்கேற்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது மிக வினோதமாக இருக்கிறது. உலகத்தார் தன்னுடைய மரணம் எப்பொழுது என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்கின்ற ஆண்டவர் பரிபூர்ணமான சமாதானத்திலே தன்னுடைய சீடர்களோடு அந்த சில மணி நேரங்களை அவர் செலவழிக்கிறதை பார்க்கிறோம். ஜீசஸ் வாஸ் அட் பர்ஃபெக்ட் பீஸ் என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர், நம்முடைய வாழ்க்கையை மிக தெளிவாக அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நேராக அழகாக நடத்துவதற்கு போதுமானவர். அவரை குறித்து என்ன சொல்லலாம், நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானி. A God is an omniscient God. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தடைகளை கூட தாண்டி நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், omnipotent God. இன்னும் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம செல்லுகிற எல்லா பாதையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். தி ஆம்னி பிரசன்ட் காட் என்று அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு நிலையில் இல்லை, என்னுடைய வாழ்க்கை கையை மீறி சென்று விட்டது என்று ஒருவேளை நாம் யோசிக்கக்கூடும். ஆனால் தன்னுடைய சீடர்களோடு ராப்போஜனத்திலே இருந்த ஆண்டவர் மிக தெளிவாக எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள்ளவராக கொண்டிருந்து
மிக மிக சமாதானமான சூழ்நிலையிலே தன்னுடைய சீடர்களோடு பந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். ஒருவேளை இந்த நாட்களின் தனிமை, இந்த நாட்களின் நிச்சயமற்ற சூழ்நிலை, ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் பந்தி இருக்கின்ற ஆண்டவர், அந்த பந்தியினுடைய தலைவர் வந்து ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவருடைய கைகளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவர் இன்னமும் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், அவர் இன்னமும் ராஜரீகம் பண்ணுகிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய பந்தி இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருப்பார் என்றால் அவரிடத்திலிருந்து எந்த பாவத்தையும் நான் மறைத்து வைக்க முடியாது. அவரிடத்திலிருந்து எந்த விதமான பாவங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறைத்து வைக்க முடியாது. இங்க 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, அவர்கள் போஜனம் பண்ணுகையில், 12 சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகையில் அவர் என்ன சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிக அழகாக இந்த பகுதியில் வந்து தன்னை காட்டி கொடுக்க போகிறது யார் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்துக்கு இது நன்றாக தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்ததாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பெர்மிஷன் இல்லாம சாத்தான் உள்ளே வருவதில்லை. நம்முடைய இதய கதவை யாருக்கு திறந்து கொடுக்கிறோமோ அவர்கள் உள்ளே வருவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுப்போம் என்றால் அவர் உள்ளே வருவார். அல்லது ஒருவேளை சத்ருவுக்கு, பிசாசுக்கு திறந்து கொடுப்போம் என்றால் சாத்தான் உள்ளே வருவான். சோ சாத்தான் யூதாசனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தான் என்பதை யூதாஸ் மிக தெளிவாக அறிந்திருந்தான். ஆனா வேற யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கும் தெரியாது என்று ஒருவேளை யூதாஸ் நினைத்திருந்தான் என்றால், இங்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ ஞானியாய் இருக்கிற தேவன் எல்லாருடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார், வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்திருக்கிறார். அவரோடு பந்தியிலே சேருகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெருமையான ஒரு சத்தியம் என்னன்னா, இல்ல யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கும் தெரியாது என்ற ஒரு பாவமான நிலையிலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் மிக நன்றாக அறிந்திருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. நம்ம அநேக நேரத்தில் இந்த ஒரு சோதனை இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட சோதனை, நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வருகிறோம், பங்கு பெறுகிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஆலயத்தை விட்டு வெளியே உள்ள வாழ்க்கை, அல்லது யாரும் இல்லாத சூழ்நிலையில நான் எப்படி இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது, கவலை இல்லை என்று நம்ம ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை மிக தெளிவாக அறிந்திருக்கிறது. தன்னோடு பந்து இருந்த 12 பேர்ல யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும், பேதுரு தன்னை மறுதளிப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும், மற்ற சீஷர்கள் எல்லாரும் தன்னை விட்டுவிட்டு ஓடி போவார்கள் என்று மிக நன்றாக தெரியும். இல்ல இந்த அறிவு ஒருவேளை நமக்கு அதிக பயத்தை கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நீ என்னிடத்துல வா, நான் உன்னை மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பந்திக்கு வருகின்ற ஒவ்வொரு சமயமும் அதுதான் நமக்கு உணர்த்துகிறது. பரிசுத்த பவுலடியார் ஒன்று குறிந்தியர்ல அதான சொல்லுகிறார், ஆண்டவருடைய பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நிதானித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும், பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்துல வரலாம், சொல்லலாம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலை, ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தருளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் நமக்கு மீட்கும் பொருளாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. He gave his life as a ransom for many என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு உரியவர்கள் இழந்து போய்விட்டோம் பாவத்தினாலே, இப்பொழுது நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு விலை கிரயத்தை செலுத்த வேண்டியிருந்தது, சாதாரணமான ஒன்று இல்லையே. தன்னையே பலியாக சிலுவையிலே கொடுத்தாரு. கர்த்தருடைய பந்தி என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த விலை கிரயம் சாதாரணமானதல்ல, பாவமறியாத பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பஸ்கா பண்டிகையில அதுவரைக்கும் யூதர்கள் அல்லது இயேசுவோடு இருந்த சீடர்கள் ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை சமயத்திலே அவர்கள் அப்பத்தை சாப்பிட்டாங்க, அவங்க வந்து புளிப்பில்லாத ரசத்தை அவர்கள் ஒருவேளை குடித்தார்கள், புளிப்பு எல்லாவற்றை நீக்கி இருந்தார்கள். அவங்களுக்கு தெரிந்ததெல்லாமே எங்களுடைய முற்பிதாக்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே இருந்தார்கள், யெகோவா அவர்களை விடுவித்த அந்த இரவிலே ஒருவேளை மாவு புளிப்பதற்கோ அல்லது வேறு எதற்கோ நேரம் இல்லை, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டுக் கொண்டு நாங்கள் புறப்பட்டு விடுதலையின் பாதையிலே சென்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை காட்டிலும் மேலான ஒரு விடுதலை உனக்கு தருகிறேன், ரட்சிப்பை தருகிறேன். இந்த உலகிலே பாவத்திற்கு அடிமையாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தி இந்த பிட்கப்படுகிற அப்பம், சிந்தப்படுகிற பானம் பண்ணப்படுகிற திராட்சரசத்தினுடைய அர்த்தத்தை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக அழகான ஒரு பாடலை பாடினோம், பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தினால். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியில நீங்களும் நானும் எப்படி வருகிறோம்னா, ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே உங்களுடைய பந்தியிலே சேருகிறேன் என்று சொல்லுவது தேவை. மூன்று காரியங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். கர்த்தருடைய பந்தி என்ன சொல்லுதுன்னா, God is in control all the time. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார், எல்லா காரியங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இரண்டாவது சொல்லுகின்ற அருமையானது ஒரு காரியம் என்ன, நாம் எதையுமே தேவனிடத்திலிருந்து மறைக்க முடியாது. மூன்றாவதாக இங்கு சொல்லுகிற காரியம் என்ன, நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, அது சுலபமாக வந்துவிடவில்லை. மிகப்பெரிய விலை கிரயத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செலுத்தி உங்களை என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நான்காவதாக கடைசியாக கர்த்தருடைய பந்தி எதை உணர்த்துகிறது அப்படின்னா, ஆண்டவர் மிக அழகாக இங்கு என்ன சொல்லுகிறார், 29-30 வசனங்களிலே, இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும்
நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகாக சொல்லுங்கள், உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கை ஒருவேளை ஏதோ ஒரு சமயத்தில் முடியும், ஆனா நம்முடைய நித்தியமான வாழ்க்கை அவரோடு இருக்க போகிறது. எல்லா நாளும் நீங்களும் நானும் அவரோடு இருக்க போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய நிச்சயத்தின் அடையாளமாக தான் இங்க பிடிக்கப்பட்டிருக்கிற அப்பமும் நீங்களும் நானும் பானம் பண்ணுகிற திராட்சை ரசமும் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கின்ற பெரிய வாக்கு தத்துவம் என்னன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை வந்து திரும்பமாக என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று மிக அழகாக ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கென்று நீங்களும் நானும் வாழ்ந்துவிட்டு செல்வது ஏற்புடையதல்ல. கர்த்தருடைய பந்திக்கென்று ஒவ்வொரு நேரமும் வரும்போது சொல்லும், ஆண்டவரே இந்த உலகத்துல நான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய நோக்கம் ஏக்கம் என்னுடைய நாட்டம் என்னுடைய ஓட்டம் எல்லாமே நித்தியத்திற்கென்று இருக்கிறது. உம்மோடு இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நான் விரும்பி வாஞ்சித்து ஏங்குகிறேன் ஆண்டவரே என்று சொல்வது தேவை. இந்த பெரிய வியாழக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய பந்தியை குறித்து நீங்களும் நானும் மிக தீர்க்கமாக தியானிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆளுகைக்கு கீழாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எதுவும் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. அவர் உங்களுக்காக எனக்காக எப்பேற்பட்ட மீட்பின் விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நாளில் ஆண்டவரே, இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மோடு உள்ள இந்த ஐக்கியத்தில் உம்முடைய பந்தியிலே இணைவதற்கு என்னை நான் முற்றிலுமாக தருகிறேன் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த இரவு வேளையிலே நீர் எங்களை எவ்வளவாக நேசித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். நீர் என்னை எங்களை நேசித்ததினாலே பரிசுத்த தேவனாக இருந்தும் எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உடைய ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிடிக்கப்பட்டது, உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் எங்களுடைய மீட்புக்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே எங்களை நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களில் தொடர்ந்து உமது கிருபையை தாரும், எங்களிலே உம்முடைய வழிநடத்துதலை தாரும். உம்முடைய மீட்பு உம்முடைய ரட்சிப்பு எண்ணில் எங்களில் பரிபூர்ணப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற தேவ மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலக்கத்தோடு பயத்தோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்துவம் உண்மையாய் இருக்கிறதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர், நான் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லுகிறீர், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இதனாலில் நாங்கள் உண்மை பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த மேலான கிருபை உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பங்களிலும் செயல்படும்படியாக எங்களையே நாங்கள் தருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மனுக்குலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நிலவி வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே உமது விடுதலையை தாரும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினின்று நீர் விடுவித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களிலே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் மரவணைப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே மதியம் 12 மணிக்கும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாம் இணையதளத்தின் மூலமாக நாம் ஆசரிக்கவிருக்கிறோம், பங்கு கொள்ளவிருக்கிறோம். தொடர்ந்து ஜப நிலையிலே இந்த நாட்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.